ஹலோ கைஸ், இது சைரஸ் ஐடெக் மீடியாவிலேருந்து. நான் ஏன் இப்போ வந்து இப்போ எடுத்தோன்னே கால் ஆஃப் டியூட்டியோட ஃப்ரேம் ரேட்டையும் கிராஃபிக் குவாலிட்டியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து அது வெரி ஹை குவாலிட்டியில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 120 Hz வச்சு யூஸ் பண்ணால் பேட்டரி நமக்கு எந்த அளவுக்கு தருது அப்படிங்கிறத போக்கோ எக்ஸ்ட்ரூ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 60 Hz வச்சு நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இது எந்த அளவுக்கு பேட்டரி வந்து நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சிஸ்டமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 Hz செட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பேட்டரியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம், எது எது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பேட்டரி எவ்வளோ தருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேட்டரியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு வரும். டே டு டே யூசேஜில் அது நமக்கு எவ்வளோ தரும்னு, இன்னும் 4% லெஃப்ட் இருக்குது, இன்னும் 1 hour 53 minutes ரிமைனிங் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணதை வச்சு நீங்கள் உங்களோட மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது பேட்டரி கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேட்டரி யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இது எவ்வளோ நேரம் காட்டுது அப்படின்னா, 18 hours 21 minutes and 29 seconds அப்படி காட்டுது. ஸோ 18 hours நீங்கள் ஆவரேஜாக 6 hours ஸ்லீப்பிங் டைம் எடுத்தீங்கன்னா கூட இந்த ஃபோன் வந்து ஆவரேஜாக 12.5 hours கொடுத்துருக்கு. ஸோ நேற்று வந்து 120 Hz யூஸ் பண்ணப்போ 9.5 hours காமிச்சிச்சு. ஸோ இந்த 12.5 hours ஆன் ஸ்க்ரீன் டைம் வந்து 6 hours 54 minutes, ஆல்மோஸ்ட் 7 hours காட்டுது. 7 hours வந்து மினிமம் ஒரு 5 hours வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணது கூட காட்டும். ஸோ ஆண்ட்ராய்டு சிஸ்டமை யூஸ் பண்ணது அது ஒரு 5 hours காட்டுது. ஸோ இதெல்லாம் கொலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்க தெரியும். ஸோ கால் ஆஃப் டியூட்டி கேம், கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி அந்த மாதிரி கேம் வந்து 2.5 hours நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது போக வாட்ஸ்அப் ஒரு 22 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் கால்ஸ், ஃபோன் பேசுனது மட்டும் ஒரு 2 hours மேலே நான் பேசியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் எனக்கு அவ்வளோ சார்ஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் கைன் மாஸ்டரில் ரெண்டர் பண்ணது 1.5 hours நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வென்ன வீடியோ ரெண்டரிங் சாஃப்ட்வேர் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் 15 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக மற்ற நிறைய ஆப்ஸ் வந்து நான் டே டு டே யூசேஜில் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அதேக்கேற்ற மாதிரியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டியும் ஃபோன் வந்து ஒரு 12.5 hours ஒரு ஹார்ட் யூசேஜுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா, 60 Hz வந்து 120 Hz விட ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ஃபோன் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து பேட்டரி ட்ரைன் இஷ்யூ அப்படின்னு நெட்டில் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நார்மலான உங்களுக்கு யூசேஜ் வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு நாளுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் போகிறதோ இல்லை ஆஃபீஸ் போகிறதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹார்டாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில். மேலும் இது சம்மந்தமான வீடியோவை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.